हेलो मक्कले वेलकम टू नम्म तमिल सीरियल एक्सप्रेस एक्सक्लूसिव अंड इंस्टेंट अपडेट्स को मरकाम नम्म यूट्यूब चैनल सब्सक्राइब பண்ணிக்கோங்க எஸ் இந்த வீடியோ ஃபுல்லாவே ஜீ ரிலேட்டடா தான் ஃபர்ஸ்ட் அப்டேட் போறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தா இல்லையா எல்லாரும் ரெட் கலர் காஸ்டியூம்ல கண்டிப்பா அந்த அனிவர்சரி அன்னைக்கு வந்துட்டு ஒரு ப்ரோமோ மாதிரி வரும் சோ ஒரு ஸ்பெஷல் ஷோ வர இருக்கு ஜீ தமிழ் ஸ்டார்ஸ் எல்லாரும் சேர்ந்து அப்படினா ரொம்ப ரொம்ப டிசாப்போயிண்ட் ஆயிட்ட நைட் 10:00 வரைக்கும் வரல பட் 11:00 வந்த அந்த வீடியோ வந்துச்சு ஜீலயே ப்ரோமோ போட்டாங்க அதாவது நம்ம ஜீ தமிழோட ஃபேவரட் ஸ்டார்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு அழகான ப்ரோமோ வந்துட்டு ஆக்ட் பண்ணிருந்தாங்க அண்ட் அதுல இருக்க எல்லா ஆக்டர்ஸ்மே அதாவது சீரியல் ஆக்டர்ஸ் அண்ட் ஷோஸ் ஹோஸ்ட் பண்றவங்க எல்லாரும் சேர்ந்து ஜீ தமிழ் சாம்ராஜ்யம் அப்படிங்கற ஷோ வந்துட்டு கூடிய சீக்கிரமே வர போகுது அதுக்கான ப்ரோமோ தான் எஸ்டர்டே அவங்க बर्थडे அன்னைக்கு வந்து ஜீ ரிலீஸ் பண்ணிருந்தாங்க சோ ஜீ தமிழ் 15th बर्थडे நம்ம சார்பா விஷஸ் தெரிவிச்சுக்கலாம் சோ மெயின் அப்டேட்டுக்கு போலாம் மாஸ் காட்டுது எல்லாமே அப்படினு சொல்லிருந்தாலே அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஜீ தமிழ்ல இப்ப கரெண்டா பிரைம் டைம் சீரியல்ஸ் எல்லாமே மாஸ் காட்டிட்டு இருக்கு பிகாஸ் ஏதாச்சும் ஒரு சீரியல் நல்லா இருந்தா இன்னொரு சீரியல் வந்து டிராக் பண்ற மாதிரி இருக்கும் பட் ரீசன்ட் டைம்ஸா பாத்தீங்கன்னா நான் சொல்றது பிரைம் டைம்ல எல்லா சீரியல் 6:00 ஸ்டார்ட் ஆகி 10:00 வரைக்கும் பாத்தீங்கன்னா ரஜினி வரைக்கும் எல்லாமே அவ்வளவு பவர்ஃபுல்லா போயிட்டு இருக்கு தவமாய் தவம் இருந்தும் சரி பேரன்பு அமுதாவும் அன்னலட்சுமியும் ட்ரூத் ரிவல் ஆக போகுது அப்புறம் 7:30 நினைத்தாலே இணைக்கும் மாறில டெத் ட்ராக் வரப்போகுது அப்புறம் 8:30 வித்யா நம்பர் 1 மேரேஜ் ட்ராக் அப்புறம் 9:00 மீனாட்சி பொண்ணுங்க அதுவுமே பவர்ஃபுல்லா போயிட்டு இருக்கு 9:30 வந்துட்டு புது புது வார்த்தைகள் 10:00 ரஜினி சீரியல் வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சீரியல் விடாம எதையுமே டிராக் பண்ணாம அவ்வளவு ட்விஸ்டோட ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்ணிட்டு இருக்காங்க சோ யாருக்கு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய காட்ஜியஸ் எவர் கிரீன் ஆக்ட்ரஸ் தேவயானி மேம்க்கு தான் பிகாஸ் அவங்க வந்து இப்போ கரண்டா புது புது அர்த்தங்கள்ல ஹீரோயினா பண்ணிட்டு இருக்காங்க லக்ஷ்மி கேரக்டர்ல சோ ரீசெண்டா அவங்களோட மேரேஜ் எல்லாம் ஸ்டாப் ஆகி ஸ்டோரியே வேற மாதிரி மூவ் ஆயிடுச்சு நம்ம எல்லாருமே ஹரி அண்ட் லக்ஷ்மிக்கு மேரேஜ் ஆகும்னு நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா இப்போ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மேரேஜ் நின்று போயிட்டு ஒரு சோகமான ட்ராக் வந்து போயிட்டு இருக்கு சோ எதுக்காக அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கும் பட் இவ்வளவு பெரிய ஹீரோயும் ஸ்மால் ஸ்கிரீன்ல கொஞ்சம் மென்டலி சேலஞ்ச் மாதிரி அதாவது மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஆக்ட் பண்றாங்க அவ்வளவு எக்ஸ்பிரஷன் கொடுத்து அந்த கேரக்டரை ஏத்து நடிக்க நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இவ்வளவு பெரிய டாப் ஹீரோயின்ஸ் எல்லாம் பட் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க சீரியஸ்க்காக அப்படின்னும் போது ஒரு பெரிய விஷயம் பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அவங்க ஆக்டிங்க்கும் நம்ம தேவயானி மேம்க்குமே மேரேஜ் ட்ராக்ல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க ஃபேஸ்ல இருக்க எக்ஸ்பிரஷன் ரியலா ஆக்ட் பண்ணது அதை விட பெரிய அப்ளாஸ் யாருக்கு தரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஜெயகீதா மேம்க்கு தான் எனக்கு எப்பவுமே வாய்ஸ் ஆர்டிஸ்ட் மேல ஒரு தனி ஒரு அன்பு இருக்கும் பிகாஸ் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் எல்லா வாய்ஸ் ஆர்டிஸ்டுமே நான் பேசியிருக்கேன் எல்லா வாய்ஸ் ஆர்டிஸ்டுமே அவங்களுடைய ஒர்க்கை வந்துட்டு நான் கண்டிப்பாக அப்பப்போ பாராட்டிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க உங்கள் வாய்ஸ் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி தான் ரொம்ப போல்டான ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்ட்னா ஜெயகீதா மேம் வேறு லெவல் எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ ஒன்ஸ் அகைன் தேவயானி மேம்க்கு நம்ம சார்பு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கலாம் இப்படிப்பட்ட கேரக்டரை அக்செப்ட் பண்ணி நடித்ததுக்கு ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க